எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே இந்த படத்தில் அவங்களுக்கான நெருக்கத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த படம் கூடுதல் நெருக்கமான ஒரு விஷயம். ஏன்னா நானும் மாரியும் காதலிக்க ஆரம்பித்த இந்த 14 வருடங்களில் மாரி அடிக்கடி சொல்லி வருத்தப்பட்ட வழி நிறைந்த வாழ்க்கை இந்த வாழை தான். ஸோ இந்த படத்தை நான் பார்க்கும்போதெல்லாம் நான் மிஸ் பண்ண மாரியோட சைல்டுஹுட்டை ஏதோ எனக்காகவே ரீக்ரியேட் பண்ண மாதிரி நான் அதை பார்த்துட்ருக்கேன். ஓகே, மாரி சின்ன வயசில் இப்படி தான் இருந்திருப்பாரு, இப்படி தான் இருந்திருப்பாருன்னு எனக்காக பர்சனலாக ரீக்ரியேட் பண்ணி ஒரு காதலன் ஒரு காதலிக்கு கொடுத்த பரிசாக அவனோட வழியையும் அவனோட வாழ்வையும் கொடுத்ததாக நான் பார்க்குறேன். நன்றி. எல்லாருமே அவசியம் 23 படம் பாருங்கள். என்னோடய சினிமா குடும்பம் இதுதான். என்னோடய சினிமாவில் நான் சம்பாதிச்சது அப்படின்னா இதுதான். என்னோடய ஒரிஜினல் குடும்பம் அங்கே இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க ரஞ்சித் அண்ணன் ராம் சார் கூட்டியும் எங்கள் அம்மா அப்பா நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க மட்டுமா நின்றதில்லை, எங்கள் அம்மா அப்பா அக்கா அண்ணன் எல்லாத்தையுமே கூப்பிட்றேன். ஏன்னா இதுதான் என் உலகம். இது ரெண்டுக்கும் நான் வந்து இந்த ரெண்டு உலகத்துக்கும் உண்மையாக இருந்தாலே போதும் நினைக்கிறேன். இந்த ரெண்டுக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுறேன். இயக்குநர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய குடும்பத்தினரை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய குடும்பத்தினர் மேடையில் வாழை திரைப்படத்தின் August 23 ஆட்டோபயோகிராஃபியை நம்ம எல்லாரும் பார்க்க காத்திருக்கோம். அவருக்கு இவ்வளோ சப்போர்ட்டையும் உறுதுணையாக இருந்து ஆதரவையும் ஆறுதலையும் கொடுத்த அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த படைப்பிற்காக கொடுத்துடலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் நவி ஸ்டுடியோஸ் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் வாழை ஃப்ரம் மாரி செல்வராஜ் ரிலீஸ் பை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் August 23 நாம் எல்லாரும் பார்க்க காத்திருக்கோம். மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை அதை இன்று வந்திருந்த அத்தனை கலைத்துறையினருக்கும் நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் அவ்வளவு பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னோட உதவி இயக்குநர்களையும் நான் கூப்பிடுறேன். இந்த குடும்பத்தோட கடைசி அவங்க நான் ஏன் அம்மா அப்பா கூப்பிட்டு பேச வைக்கல அப்படின்னா அவங்களால பேச முடியாது தெரியும் நல்லாவே. ஏன்னா எனக்கே இந்த மற்ற படத்துலலாம் அவங்க ஏதாவது பேசுவேன், இந்த படத்தில் பேச முடியாத ஒரு மாதிரி இருக்குது மனநிலை. எதுவும் கூப்பிட முடியாது, பேச முடியல எனக்கு. அதனால தான் அம்மா அப்பாவை வந்து அப்படியே வச்சுருந்தேன். ரொம்ப நன்றி எனக்கு அம்மா அப்பாவுக்கு. ஏன்னா மெயின் காரணம் என்னென்னா, நான் இப்போ அப்போ சின்ன வயசில் நான் என்ன பண்ணாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணாலும் மற்றவங்க பாராட்டுதல் மூலமாக அவங்க மன்னிச்சு விட்டுதாங்க. பட் அவங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்னு தெரில. இந்த கதைகளை நான் சொல்வதன் மூலமாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு என் குடும்பத்துக்கு உடன்பாடு இருக்கான்னு தெரில. பட் ஊரும் உலகமும் சமூகமும் பாராட்டுறதை பார்த்துட்டு இவன் ஏதோ நல்லது தான், இவன் ஏதோ கரெக்டு தான் போல இருக்குது அப்படின்னு நம்பி தான் இந்த சமூகம் கொடுக்குற பாராட்டின் அடிப்படையில் தான் என்னை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தால் இவன் என் பிடிச்சி கட்டி போட்டிருப்பாங்க. அதனால் எப்போவுமே ரொம்ப அம்மா அப்பாவுக்கு இந்த ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவங்களாம் இந்த 4வது படத்தை இவ்வளோ போய் வெற்றி அடைஞ்சிக்கப்போமும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எங்கள் அம்மா அப்பா நான் மேடையில் ஏற்றியிருக்கேன். அது காரணம் இந்த படம் எடுத்ததுக்கப்புறம் தான் இதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த மக்களுக்கு நன்றி. இந்த நேரத்தில் என்னோடய நடிகர்கள் பொன்வேல் ராகுல் அவர்களுக்கு மேலே கூப்பிட்றேன். அதே மாதிரி ஒட்டுமொத்த நடிகர்களையும் வந்து மேலே வர சொல்கிறேன். ஏன்னா இதே மாதிரி இதெல்லாம் இந்த கதையை சொல்லி நிக்கிலா ஓம்பல் கலையரசன் திவ்யா பத்மன் எல்லாமே புளியமும் மேலே வாங்க, புளியமத்தை எல்லாமே கிளம்பி வாங்க. திலீப் மாஸ்டர் ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாரும் லீவ் போட்டு எனக்காக வேலை செய்வாங்க. இப்ப அப்படி கண்டினியூட்டி பைசல்லையும் இருக்கும் அந்த டீம். Thank you.
எல்லாரும் அங்கேயும் இவங்க நிறைய நான் கஷ்டப்படுத்திருக்கேன் இந்த மக்களை. நிறைய நான் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று கடத்துகிறதா சொல்லி சொல்லி கஷ்டப்படுத்தியிருக்கேன். அவங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். என்னைய நம்பி எங்கிட்ட கதைகளை நம்பி நான் என்ன சொன்னாலும் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வாழையோட வெற்றி அப்படிங்கிறது இந்த வாழை படம் எடுக்கணும்னு எடுத்து முடித்த கடைசி நாளே அது முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. நல்லா தெரியும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கதையை சூஸ் பண்ணும்போது இந்த கதையை வந்து 30 வருஷமாக நடந்த ஒரு துயரம், அந்த துயரத்தை நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அந்த துயரத்துக்குள்ளே சில ஆட்களை அடாப்ட் பண்ண போகிறோம். அந்த ஆட்களில் அந்த துயரத்தில் சம்மந்தப்பட்ட இது நிறைய பேர் இந்த கதையில் ஒரிஜினலாக சம்மந்தப்பட்ட ஆட்களே இருக்காங்க. அவங்க மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை நான் திருப்பி போய் அவங்கள்ட்ட போய் நின்று ஞாபகப்படுத்தி நீங்கள் அன்னைக்கு எப்படி நடந்துச்சு அதை தான் நம்ம திருப்பி பண்ண போகணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு பெரிய ஷாக் இருந்துச்சு. அது பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. நான் திருப்பி மெனக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி எனக்கு இதுதான் படம் இதுதான் கதை அதை தான் திருப்பி எடுக்க போகிறேன்னு சொல்லும் போது அவங்களுக்குலாம் மாதிரி அதிர்ச்சி இருந்துச்சு. இது எப்படி படமாக எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்பி மிகப்பெரிய உழைப்பை போட்டாங்க. ஏன்னா நான் ஒரு கிரியேட்டராக ஒரு ரைட்டராக ஒரு பழைய விஷயத்தை நோக்கி என்னோடய கிராஃப்டில் என்னோடய மைண்ட் செட்டில் போகிறது வேறு விஷயம். அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு வேறு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அவங்கள திருப்பி கட்டாயப்படுத்தி அதே வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அந்த வாழ்க்கையை திருப்பி வாழ வச்சு இதெல்லாம் பண்ணால் தான் இது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி அவங்க நடிக்க வச்சேன். பயந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா திருப்பி அதே மாதிரி இதெல்லாம் நாங்கள் பார்த்து பயந்தமோ 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பயத்தெல்லாம் சினிமாவை எடுக்கிறதுக்காக திருப்பி அதையே பண்ண சொன்னேன். அவங்க எனக்காக என்னையை நம்பி மட்டுமே பண்ணாங்க. சொன்னார்ல அந்த லாரி மேலே டாப்பில் உட்காந்து போகிறதுங்கிறது இன்றைக்கி முடியாத காரியம். நான் போசணுன்னே எல்லோரும் ஏறி மேலே உட்காந்துருந்தாங்க. நிறைய ஷார்ட் எடுத்தோம். லாங் லாங் ரோட்டில் போய்கிட்டே எடுத்தோம். ரோட்டில் 50 பேர் மேலே டாப்பில் லோடுக்கு மேலே உட்காந்துட்டுருக்காங்க. அவ்வளோ பயம் இருந்தால் கூட அவங்க எல்லாருமே இனி எனக்காக பண்ணதை விஷயத்தை பார்த்து எதுவுமே தப்பு நடக்காது அப்படின்னு பிலீவ் பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் வந்து சந்தோஷப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த வாழையில் நான் எந்த பயமே வந்து இதை எடுப்பான் எடுப்பான்னு இல்லை, இதை எடுத்து முடிக்கிற வரைக்கும் என் மக்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படிங்க பயம் மட்டும் தான் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த படத்தை ஏன்னா அந்த பயம் உச்சக்கட்ட பயமாக இருந்துச்சு எனக்கு. ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்க பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி எதுவுமே ஆகாமல் இருந்ததுக்காக இயற்கைக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இயற்கை எங்கள் வேதனையை புரிந்து கொண்டது, இயற்கை எங்களோட வழியை புரிந்து கொண்டது. அதனால தான் ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஷாட்லாம் எடுத்தேன், ரொம்ப ரிஸ்க்கான மூமெண்ட்லாம் பண்ண சொன்னேன், ரொம்ப ரிஸ்க்கான சில விஷயங்கள் ரொம்ப இஷ்டப்படி எடுத்தேன். அதுக்கு எல்லாமே அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி. இந்த டீமோட மேனேஜர்ஸ் வெங்கட் எல்லாமே டீம் மொத்தமாக வாங்க சம்மந்தப்பட்ட எல்லாம் வந்துருங்க. பேர் வர மாட்டேங்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த வாழை கிட்ட ஏன் எல்லாத்தையும் கூப்பிட்றேன் அப்படின்னா, ரொம்ப சின்ன படமாக நினச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது, சார் இது பெரிய படம் சார், இது பெரிய படம் சார்னு சொல்லி ஃபஸ்ட் நாள்லேருந்து வெங்கட்லாம் வந்து இது பெரிய படம் சார். ஏன்னா எல்லாருமே நீங்கள் என்ன சார் சின்ன படம், நீங்கள் எடுத்தாலே இது பெரிய படம் தான் சார்னு சொல்கிறது இப்போ இவங்க தான். நான் அடையே சின்ன படம் தானடா அப்படின்னு சொல்லுவேன். இல்லை நீங்கள் எடுத்தாலே அது பெரிய படம் தான் அப்படின்னு சொல்லி என் கூட சப்போர்ட் பண்ண எல்லா என்னுடைய மொத்த டீமுக்கும் நன்றி. ஹாட் ஸ்டார் மொத்த டீமுக்குமே நன்றி. சதீஷ் பியாகோ டீம் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. வாழை நிச்சயமாக இவங்க அத்தனை பேரோட உண்மை தான் வாழை. இவங்க எல்லாரும் என் மேலே வச்சுக்க பிரியமும், நான் இவங்க மேலே வச்சுக்க பிரியமும் தான் வாழை படத்தோட மையம். அதான் சொல்கிறேன், இந்த மக்களுக்கும் எனக்குமான ஒரு வாழ்க்கை. அதை நான் மட்டும் பிரித்து வெளியே வந்து திருப்பி வெளியே வந்து நான் உங்களுக்கு கற்றுக்கிட்டு திருப்பி அங்கே போய் அதை ஒன்று எடுத்திருக்கேன். நிச்சயமாக இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, என் ஊருக்கும் என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையோட வழிக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இந்த ரெண்டு பசங்க நடிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கல, எனக்கு பெரிய சந்தோஷம்னா இந்த பக்கம் இருக்கிறவனும் புளியங்குளத்துக்காரன், இந்த பக்கம் இருக்கிறவனும் புளியங்குளத்துக்காரன். இதுக்கு இடையில தான் இன்ட்ரெஸ்ட் நின்று போச்சு. இப்போ ஒரு தமிழ் சினிமா உள்ள இவ்வளோ இயக்குநர்களும், மகத்தான இயக்குநர்களும், பெரிய இயக்குநர்களும், இந்த பக்கமும் நானுக்கே இன்னொரு பக்கம் இன்னொரு பையன் அவன் அவன் பொன்வேல் நிற்கிறான். நாங்கள் ரெண்டு பேரும் புளியங்குளத்து அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்தவங்க ரெண்டு பேருமே. எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் மொத்த இண்டஸ்ட்ரி நின்று பேசிட்டு போனது அந்த மைண்ட் செட் தான் எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வாழையை புரிஞ்சுக்கிட்டதுக்கும் வாழையை நீங்கள் எனக்காக வந்து பேசினதுக்கும் அத்தனை இயக்குநர்களுக்கும் நான் தனித்தனியாக சொல்ல விரும்பல. எனக்கு எல்லாருமே வாழை பார்த்துட்டு நான் பேச வந்துருக்கேன், நான் வீடியோ கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவ்வளோமே எனக்கு உதவி பண்ணாங்க. மொத்த இயக்குநர்களுக்கும் மொத்த திரைக்கலைஞர்களுக்கும் மொத்த மீடியாவுக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம். எல்லோருக்கும் நன்றி நன்றி. மிக நிறைவான ஒரு மேடையாக வாழை இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இருந்திருக்குங்கிறதுல மாற்று கருத்தில்லை.